தலைவரும் இலங்கை வரலாற்றில் பல நூற்றுக்கணக்கான உலமாக்களை உருவாக்கிய நஜமுல் உலமா உஸ்தாது ஜமான் அன்னஜா அரபு கல்லூரியின் அதிபருமான அல் ஆலிமுல் ஃபாதில் ஷேகுன் நஜா முஹாஜிரின் நபி ஹஜரத் அவர்களுடைய உரை தற்பொழுது நடைபெறப் போகின்றது. இன்ஷா அல்லாஹ் ஹஜரத் அவர்களை நாங்கள் இப்பொழுது இந்த இடத்துக்கு அழைக்கின்றோம். அஸ்ஸலாம் வபரகாத். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والعاقبة للمتخلي عن الكونين والصلاة والسلام على ملهر الأتم ونور الأقدم سيدنا وسندنا مولانا محمد وعلى آله وصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإنك لعلى خلق عظيم صدق الله مولانا العلي العليم الله سبحانه وتعالى ويبغلند أرمين آيهم صلى الله عليه وسلم يدلهم அன்னாரின் கிளையார் தோழர்மார் தொடர்ந்தவர்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் கண்ணியமிக்க ஒளிமார்கள் அனைவோர் மீதிலும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவின் செலவாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் வந்தனமும் உண்டாவதாக என்று கேட்டுக்கொண்ட பின்னர் கண்ணியத்துக்குரிய சாதாத்துமார்களே, உலமாக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இப்பொழுது நாங்கள் ஒரு அருமையான மஜ்லிஸில் அருமையான ஒரு இடத்தில் ஒன்று கூடியிருக்கின்றோம். எனக்கு முன்னால் பல உலமாக்கள் இங்கே பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். ஜமாலியா அஸ்ஸையீது ஹாரிஸ் மௌலானா அவர்கள் ஒரு சில நிமிட நேரங்கள் பல கருத்துக்களை சொன்னார்கள். இந்த கருத்துக்களின் சாராம்சங்களை சொல்லிவிட்டு எனது பேச்சை முடிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். ஆரம்பமாக தவட்டகாகை பள்ளிவாசலினுடைய பேசிமாம் மௌலவி பாசில் அவர்கள் குவளையம் போற்றும் குத்புநாயகம் முஹியுத்தீன் அப்துல் காதிரில் ஜீலானி கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அஜீத் அவர்களுடைய ஆத்மீகத்தை பற்றி பேசினார்கள். ஆத்மீகம் இல்லாமல் அறிவு கிடையாது. காரணம், இமாமுனா ஹஸ்ஸாலி ரஹ்மஹுல்லா அவர்கள் இஹ்யா உலூமுத்தீனில் எழுதும் பொழுது கிரந்தங்களை பாடமாக்கினவன், குர்ஆனை பாடமாக்கினவன், ஹதீதை பாடமாக்கினவன், உஸ்தாதுமார்களிடத்திலே கால்மடித்து இருந்து படித்தவன், இவர்களுக்கெல்லாம் ஆலிம் என்று சொல்ல முடியாது, இவர்களுக்கு அறிவு மூட்டைகள் என்று சொல்லலாம். ஒரு மூட்டையிலே, ஒரு சாக்கிலே, ஒரு உரையிலே நெல்லை போட்டு கட்டி வைத்திருந்தால் அல்லது அரிசியை போட்டு கட்டி வைத்திருந்தால் அந்த மூட்டையிலே இருந்து அரிசியையோ நெல்லையோ மற்றும் தானியங்களையோ அகற்றிவிட்டால் மிஞ்சுவது அந்த சாக்கு மாத்திரம்தான். ஆக இவர்களுக்கு அறிவாளிகள் என்று சொல்ல முடியாது. அறிவு என்பது உள்ளத்திலே இருந்து ஊற்றெடுத்து வர வேண்டிய ஒரு விடயம். குத்புநாயகம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அஜீஸ் அவர்களுடைய மகன் அப்துல் வஹாப் என்பவர் என்று நினைக்கின்றேன். பல்கலை பல கலைகளிலும் பாண்டியத்தியம் பெற்றவர்தான். அவர்கள் தந்தையிடத்திலே ஒரு நாள், நானும் மக்களுக்கு பிரசங்கம் செய்ய வேண்டும்,
என்று வேண்டிக் கொண்டார். குத்புப் நாயகம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள். தந்தையும் அங்கே இருக்க பல ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்த அந்த சபையில் அப்துல் வஹாப் ரஹ்மஹுல்லா அவர்கள் பிரசங்கம் செய்ய ஆரம்பித்தார்கள். குர்ஆன் ஆயத்தை ஓதினார்கள், அதனுடைய விளக்கத்தை சொன்னார்கள், ஹதீதுகளை சொன்னார்கள், அதனுடைய விளக்கத்தை சொன்னார்கள், வரலாறுகளை சொன்னார்கள், விளக்கத்தை சொன்னார்கள். ஆனால் அங்கே கூடியிருந்த எந்த ஒரு மனிதனிடத்திலேயாவது மாற்றத்தை காணவில்லை, மாற்றத்தை காணவில்லை. ஒரு பிரசங்கமாக இருந்தால் பத்து பேர் வந்திருந்தால் அந்த பத்து பேரின் மூலம் பத்து பேரிலே ஒருவனாவது இந்த பிரசங்கத்தின் மூலம் அவன் ஞானம் பெற வேண்டும், அவன் திருந்த வேண்டும். அப்படியாக இருந்தால்தான் அந்த பிரசங்கத்தில் பிரயோஜனம். அதுதான் பிரசங்கத்துக்கு நிசாபு. பிரசங்கத்துக்கு நிசாபு ஆயுதான். நிசாபு வந்ததானே ஜகாத்து கொடுக்கலாம். அது மாதிரி அந்த நிசாபு இருந்தா பிரயோஜனம் பெறுகிற ஆள் இருந்தாத்தான் அந்த பிரசங்கத்தை செய்யலாம். இல்லாட்டி அந்த பிரசங்கத்தில் எந்த வேலையும் கிடையாது. விரலுக்கு விழலுக்கு இறைத்த தண்ணீரை போலதான் ஆகி போயிடும். அப்ப பார்த்தாங்க யாருமே மாத்தம் அடைகிறாப்புல விளங்கில்லையே. சரி, மகனை உட்கார வச்சிட்டாங்க. குத்புப் நாயகம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி எழுப்பி நின்றாங்க. குர்ஆன் ஆயத்தை சொல்லவும் இல்லை, ஹதீதை சொல்லவும் இல்லை, வரலாறுகளை சொல்லவும் இல்லை. என்ன சொன்னாங்க? நான் நேத்து நோன்பு பிடிச்சிருந்தேன், என்னுடைய மனைவி எஹியாவுடைய உம்மா நோன்பு திறக்கிறதுக்கு மூன்று முட்டைகளை ஒரு தயார் செய்து ஒரு இடத்துல வச்சிருந்தான். அந்த முட்டையில் பூனை பாஞ்சி அந்த முட்டை மூணும் கீழே விழுந்து உடஞ்சி போச்சு. அதுதான் சொன்னாங்க. இது நான் குர்ஆன் ஆயத்தா ஹதீதா எங்கே இருந்து வந்துச்சு? ஏன்னா நான் நேற்று நோம்பு பிடிச்சிருந்தேன், நோன்பு திறக்கிறதுக்கு என்னுடைய மனைவி எஹியாவுடைய உம்மா மூணு முட்டை தயார் செய்து வச்சிருந்தா அந்த மூணு முட்டையில் பூனை பாஞ்சி மூணு முட்டையும் உடங்கி போச்சு என்று சொன்ன உடனே அங்கே இருந்த மக்கள் எல்லாம் மாற்றம் வந்து கூண்டு அழ ஆரம்பித்தாங்க. சில பேர் மசங்கி விழுந்தாங்க. குர்ஆன் ஆயத்தை சொன்னார் மகன், ஹதீதுகளை சொன்னார், விளக்கங்களை சொன்னார், இன்னும் எத்தனையோ வரலாறுகளை சொன்னார், பல மணித்தியாலும் பேசினார். ஆனால் அவருடைய பேச்சில் மக்களுக்கு எந்த மாற்றமும் வரையில்லை. குத்புப் நாயகம் இதைத்தான் சொன்னாங்க, மாற்றம் வந்துருச்சு. இது எங்கிருந்து வந்த அறிவு? படித்த அறிவு இல்லை, உள்ளுக்கிருந்து கிளம்பி வந்த அறிவு, ஞானம். அதுதான் தெளிவு. அவங்களுக்குத்தான் முஹக்கிக்கீங்கள் என்று சொல்லுறது. நிலத்தில் ஒரு குழியை வெட்டி அதில் கொண்டு வைத்து தண்ணியை ஊற்றினா வத்தி போயிடும். சில நேரம் அந்த தண்ணி வத்தாமல் இருந்தாலும் கூட அந்த தண்ணி தெளிவாக இருக்காது, கலங்களாகத்தான் இருக்கும். அதே நேரத்தில் பூமியில் ஆழத்தில் இருந்து ஊத்து ஒளித்தோடினால் அந்த தண்ணீர் ருசியானதாகவும் இருக்கும், தெளிவானதாகவும் இருக்கும். அப்ப அறிவு என்கிறது மூட்டை மூட்டையா கட்டி பெரிய பெரிய லைப்ரரி எல்லாம் வச்சிருக்கிறது இல்லை. அந்த காலத்தில் எந்த லைப்ரரி இருந்துச்சு? சஹாபா பெருமக்கள் காலத்தில் எந்த லைப்ரரி இருந்தது? அபுல் ஹசன் அலியின் ஷாதிலி ரஹமஹுல்லா அவங்க எந்த கிதாபும் எழுத இல்லை. சில கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க. அவங்கள்ட்ட ஏன் நீங்க கிதாபுகள் எழுத இல்லை என்று கேட்கப்பட்ட பொழுது அவங்க சொன்னாங்களா, ஏண்ட முரீதிங்கள் தான் ஏண்ட கிதாபுண்டாங்களாம், எழுத முரீதிங்கள் தான் எழுத கிதாபு, நான் போர்வை செஞ்சு வச்சிருக்கிற கிதாபு அதுதான் என்று சொன்னார்களாம். இதில் இருந்து இந்த காலத்து ஷேகுமார்கள் படிப்பினை பெறணும். இப்ப முரீதிங்கள்கிட்ட என்ன அறிவு இருக்கு? வெரி சோர்ஜ் மட்டும் இருக்கு.
வெறும் சோறு தின்றது. இங்க பயான் நடக்கும், கடைசியில் வரவே மாட்டான், வந்தாலும் வெளியிட்டு வெளியில் அரட்டை அடிச்சு கொண்டு இருப்பான், சாப்பாடு வைக்கிற இடத்துல வருவான். இதைத்தான் எங்களை சேகுமாறு இப்ப முறிதிகளுக்கு படிச்சு கொடுத்துக்கிறாங்க. இதைத்தான் சேகுமாறு குறை சொன்னாலும் எனக்கு பரவாயில்லை, அப்படித்தானே உங்களான சேகுமாறு குறை சொன்னாலும் எனக்கு பரவாயில்லை. அதுதான் இப்ப நடக்குது. என்ன சாதாத்து மாறு என்று சொல்ற அவங்கள குடும்பத்தை எளிவுபடுத்தி மிம்பர்ல பேசுறான், ஹசனையும் ஹுசனையும் தோல்வில போட்டுட்டு போனா, என்ன மறுவாதி இல்லாம அதப்பு குறைஞ்சல பேசுறான். இத சாதாத்து மாறு கேட்டுக்கொண்டு கேட்காதமாயிரு போயிடுறான். அவங்க பத்தி கேட்கலாம், நிர்வாக சபையில கேட்கலாம், என்ன ஒழுக்க கேடாக உங்களை இமாம் பேசுறாரே, இப்படியானவரா நீங்க மிம்பர்ல போடலாமா பேச வைக்கலாமா என்று கேட்கணும் இல்லையா? கேட்கறது இல்லை. ஏன்னா கேட்டா முகமாத்து வந்துடும், கேட்ட நடக்கும் முகமாத்து வந்துடும் என்ற பயம். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படித்தான் நடக்குது. ஹாரிஸ் மௌலானா அவங்க சொன்னாங்க இல்லையா, சில கருத்துக்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் உஹதியா உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கையில முஹம்மது ரசூலுல்லா என்று எழுதியிருந்தாங்க. அடுத்த பாட்டி இந்த முஹம்மது ரசூலுல்லா என்ற வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், வெறும் முஹம்மது என்று போடுங்க, ரசூலுல்லா என்கிறத நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்ன பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அழிக்கிறதுக்கு இணக்கம் கண்டு அந்த ரசூலுல்லா என்ற வார்த்தையை அழிக்கும்படி அலிரலி அல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட சொன்னாங்க. அலி நாயகம் சொன்னாங்க, நான் அழிக்க மாட்டேன்ட்டாங்க, நான் அழிக்க மாட்டேன்ட்டாங்க. அதுக்கு பல காரணங்கள் உண்டு. ஒரு காரணம் என்ன, அந்த ரசூலுல்லா என்று அல்லாஹ் சொல்லிட்டான், முஹம்மது ரசூலுல்லா என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். அப்ப அதை நிராகரிச்சுதான் போயிடும், அதை அழிக்காம், அது ஒன்று. அடுத்தது அதை அழிக்கிறது அதபு குறைச்சல், ஒழுக்கம் அற்றத்தன்மை, அதனால அழிக்கலான்னு சொல்லிட்டாங்க. பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தை காண்பித்து தர சொல்லி அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னை கையால் அழிச்சாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, அழிக்க சொன்னது ரசூலுல்லாஹ் ஏவல், அங்க ஏவலுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்க இல்லை, ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஏவலுக்கு முக்கியத்துவம் கொடுக்க இல்லை, ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்றா துளச் சொல்லி இருக்கிறது ஏவல். ஒருத்தன் தொழுகிறான், ஒழுக்கம் இல்லாம தொழுகிறான், அது ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒத்தன் தவாபு செய்யறான் கபத்துள்ளாவ, ஒழுக்கம் இல்லாம செய்யறான், ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப ஒழுக்கத்துக்கு என்ன செய்தார்கள், முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு என்றா நாங்கள் சொல்லுற சலவாத்தில் சலவாத்தே இப்ராஹிமியாவுல யார சூழல்லா உங்கள் மீது சலம், எப்படி சலாம் சொல்றது எங்கிறத நாங்கள் படிச்சு கொண்டோம், உங்கள் மீது எப்படி செலவாத்து சொல்றது எங்களுக்கு படிச்சுத்தாங்கோ என்று கேட்ட நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் என்று தான் அவங்க படிச்சு கொடுத்தாங்க. அப்போ ஒழுக்கம் என்ன, அதில் செய்தின் அவன் சேர்க்கிறது தான் ஒழுக்கம். அவங்க அதை சொல்ல தேவையில்லை, நாங்க ஒழுக்கமா நடந்து கொள்ளணும். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மத், செய்து நாங்க சேர்த்துக் கொள்ளணும், இதுதான் ஒழுக்கம். ஒரு இடத்துல ஒரு நிக்காஹு மஜ்லிஸ், அது அந்த நேரத்தில் கொஞ்சம் கடினமா மழையெல்லாம் பெய்யற டைம், அது மண் சரிவெல்லாம் நாட்டில் ஏற்பட்டு, அப்ப நிக்காஹு மஜ்லிஸுக்கு பொண்ணுட்டாரு வர இல்லை, சுணங்கிருச்சு. ஒரு ஆண் சாயிபு, நான் நினைக்கிறேன் அவர் அந்த கிழக்கு மாகாணத்தை சேர்ந்தவராக தான் இருக்கணும், ஏன்னா அவரை பேச்சு அப்படித்தான் இருந்துச்சு.
அவர் அந்த ஊர் பள்ளிவாசல் பேசிமா அவர்கிட்ட இவ்வாறு பயாங்கிறார். பொண்ணுட்டார் வருவரையும் இது அது தில்லத்தில் அருள் சில்ஜாலகா அகரஜத்தில் அருள் அது காலகா போயிட்டு போறார். போயிட்டு எங்கட நாட்டில் பிரச்சனை, மண்சரிவு, வெள்ளப்பெருக்கு, இதுக்கெல்லாம் காரணம் மனிதர்களுடைய போக்குகளும் வார்த்தைகளும் சரியில்லை சொல்லி போட்டு பள்ளிக்குள்ள எல்லாம் சரியா தான் இருக்கிறார், பள்ளி உள்ளுக்கு எல்லாம் சரியா தான் இருக்கிறார், பள்ளி உள்ளுக்கு எல்லாம் சரி நல்லா தான் இருக்கு, பள்ளிக்கு வெளியில மக்களுடைய நடவடிக்கைகள் அத்தனையுமே மோசம் என்று முடிச்சிட்டார். நான் கொஞ்சம் தூரத்தில் தான் இருந்தேன், முள்ள நகண்டு 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 அவர்கிட்ட போயிட்டு இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா பள்ளிக்குள்ள எல்லாம் சரியா இருக்கு, நல்லா அழகா தொழுகிறாங்க, தலப்பா கட்டிருக்கிறாங்க, தாடி இருக்கு வச்சிருக்கிறாங்க, நீட்ட குப்பாயம் போட்டிருக்கிறாங்க, சுண்ணத்தெல்லாம் தொழுகிறாங்க, எல்லாம் சரியா இருக்குன்னு சொன்னீங்களே, பள்ளிக்கு வெளியில தான் எல்லா மோசமும் நடக்குதுன்னு சொன்னீங்களே, நான் சொல்றேன் பள்ளிக்குள்ள ஒன்றும் சரியில்லை, அதுதான் வெளியில ஒன்றும் சரியில்லை, பள்ளிக்குள்ள ஒன்றும் சரியில்லை அதனாலதான் வெளியில ஒன்றும் சரியில்லை, அதை எப்படி நீங்க சொல்லுவீங்க? இன்ன சலாத்த தனஹா அனில் பஹுஷாயி உல் முங்கர், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான், நிச்சயமாக தொழுக மானக்கேடானவைகளை விட்டும் பாவ செயல்களை விட்டும் பாதுகாக்கக்கூடியது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். இப்ப தொழுக பள்ளிகளில் தானே நடக்குது, தொழுத வந்தானே பத்தி வெளியில இந்த குழப்பம் எல்லாம் பண்றான், அப்ப பள்ளிக்குள்ள ஒன்றும் சரியில்லை, அதனால வெளியில போன உடனே அவன் தொழுத தொழுக அவன் அந்த பாவ செயல இருந்து தடுக்குது இல்லை. வாய்ப்பு மதீனமா நகரத்து பல்கலைக்கழகத்தில் ஒரு சமாச்சாரம் அப்ப நடந்திருக்கு. அல்லாமா சாபூடி ரஹமமுல்லாவங்க சபோத்து தபாசிரில அந்த சமாச்சாரத்தை எழுதியிருப்பாங்க. என்ன போனாங்களாம் தப்சீர் வகுப்பு நடத்தான், தப்சீர் வகுப்பு நடத்தினவர் யார் தெரியுமா? சமீப காலத்தில் மௌத்தா போனார் அந்த குருட்டுக்கன் அப்துல்லான்னு சொல்லக்கூடிய ஒத்தால், அவர் அந்த அப்ப முஃப்தி, அப்ப அவர் தப்சீர் பாடம் நடத்தினாரா, இந்த இந்தியாவை சேர்ந்த புள்ளகளும் கொஞ்சம் பேர் பேசியிருந்தாங்களாம், தப்சீர் பாடம் நடத்துறத சொன்னாரா, குர்ஆனுக்கு வெளிரங்க அறி கருத்து மட்டும்தான் இருக்கு, உள்ரங்க கருத்து கிடையாது, குர்ஆனுக்கு வெளிரங்க கருத்து மட்டும்தான் இருக்கு உள்ரங்க கருத்து கிடையாது, அப்ப தர்ஜுமத்துல் குர்ஆன் போதும், தர்ஜுமத்துல் குர்ஆன் போதும். அப்ப அல்லாஹ் என்ன சொன்னா குர்ஆனில, அது வேற அது எப்பவுமே ஒரு பக்கம், அப்போ சொன்ன உடனே சரி கேட்டுட்டாங்க. இப்படி தப்சீர் பாடம் போயிட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஆயத்து வந்துச்சு, மன்கான பீகாதிகி ஆகுமா ஃபஹுவில் ஆகிரத்தி ஆகுமா, இந்த உலகத்தில் குருடனாக இருந்தவன் நாளை மறுமையில் அவன் குருடனாக தான் இருப்பான் என்ற ஆயத்து வந்துருச்சு. இது சொல்கிற நேரத்தில் அந்த இந்தியாவில் உள்ள ஒரு பொடியன் ஒரு மாணவர் பேத்தி கேட்டாராம், நீங்கள் குர்ஆனுக்கு வெளிரங்க கருத்து மட்டும்தான் இருக்குது உள் ரங்க கருத்து இல்லைன்னு சொன்னீங்க ஆரம்பத்தில், இப்ப இந்த ஆயத்தின் படிக்கு நீங்க இங்க இப்ப குருடனா இருக்கிறீங்க, நாலு மருமையில குருடனா தானே வருவீங்க என்றார். பொபுகித்த பேசுறதுக்கு இடம் இல்லை, அவரை வெளியே போட்டாச்சு, ஹக்கம் சொன்னவர் அவரை வெளியே போட்டாச்சு, இப்ப ஹக்குக்கு இடம் இல்லை, உண்மைக்கு சமூகத்தின் மத்தியில இடம் இல்லை, அவர் குலப்பகடிகா குலப்பகாரர் சொல்லி அரை வெளியில போட்டாச்சு, வெளியில போட்டாச்சு. உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் ஒரு ஆள் சொன்னாரா, நான் காணாததை கொண்டு கண்டதாக சாட்சியம் சொல்கிறேன், அப்ப போய் சாட்சியம், போய் சாட்சியம், சரியத்தில் ஏழு பெரும் பாவங்களில் ஒன்று போய் சாட்சியம் சொல்றேன், போய் சாட்சியம். அடுத்தது ஃபித்னாவை விரும்புறேன், ஃபித்னாவை விரும்புறேன். அடுத்தது ஹக்கை வெறுக்கிறேன். இப்படி ஒரு ஆள் சொல்லி கொண்டு தெரியாரு,
யார காலத்தில்? உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில். ஒன்று என்ன, காணாததை கொண்டு கண்டு சாட்சி சொல்றேன். அடுத்தது என்ன, ஃபித்னாவை விரும்புறேன். அடுத்தது என்ன, என்ன சொன்னேன், ஹக்க வெறுக்கிறேன். இப்ப இது கேள்விப்பட்டோன்னே கேள்வி பார்வையில் உமர் இப்னுல் கத்தாப் இல்லையா தெரியும் தானே, ஆளை கொண்டாந்து ஜெயில போட்டாங்க. ஆளை கொண்டு வந்து ஜெயில போட்டுட்டாங்க. இப்ப இது அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு கேள்விப்பட்டது. ஆக போனாங்களா அமீருல் மோமினீன். அமீருல் மோமினீனே, ஒரு ஆளை நீங்க அநியாயமாக ஜெயில போட்டு அடைச்சு வச்சிருக்கிறீங்க. நீங்க செஞ்சிருக்கிறது அநியாயமான வேலை. என்ன அநியாயம்? அவன் சொல்றான் ஃபித்னாவை விரும்புறேன்ட்டு. அப்ப அவனை வெளியே போட்டு வச்சிருந்தா மக்கள் மத்தியில ஃபித்னாவை உண்டாக்கிடுவான். பொய் சாட்சியம் சொல்றேன்றான். பொய் சாட்சியம் சொல்லி 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 பிரச்சனையை உண்டாக்குவான். ஹக்க வெறுக்கிறேன்றான். அப்ப மார்க்கத்தை வெறுக்கிறேன்றான். இவனை வெளியே வச்சிருக்கலாமா? இவனும் கெட்டு மற்றவனையும் கெடுத்து போடுவான் இல்லையா? அதனாலதான் ஜெயில போட்டு வச்சிருக்கிறேன் சொன்னாங்க. அமீரில் மோமினினே, அவன் சொன்ன கருத்தை நீங்க விளங்கி கொள்ளல. அவன் சொன்ன கருத்தை விளங்கி கொள்ளல. காணாததை கொண்டு சாட்சியம் சொல்லுகிறேன் என்று சொன்னது அல்லாஹ்வை காணலையே. அல்லாஹ்வை காணல. அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லியிருக்கிறேன், காணல. சரிதானே? ஹக்க வெறுக்கிறேன் என்றா ஒஜாத்தி சக்கரத்தில் மௌத்தி பில் ஹக்கி, சக்கராத்தி வேதனை மௌத்தை கொண்டு வருமேயானால். இந்த இடத்துல ஹக்கு என்ற கருத்துக்கு அதுக்கு வார்த்தைக்கு விளக்க மௌத்து. மௌத்தை வெறுக்கிறேன்னு சொன்னதான் அவர். யார் மௌத்து மௌத்தாக விரும்புவானா? விரும்ப மாட்டான். மௌத்தை வெறுக்கிறேன் என்று சொன்னது தான் அது. அடுத்தது ஃபித்னா விரும்புறேன்னு சொன்னாலியா, இன்னமா அம்பாளுக்கும் பாவுலாதுக்கும் ஃபித்னத்தும் லக்கும். ஒரு மனிதனுக்கு அவனை ஃபித்னாவில் ஆக்கிறது அவனை சொத்து செல்வமும் அவனை பிள்ளை குட்டிகளும். அப்ப இதை விரும்புறேன்னு சொன்னவர் தான். அப்படியா? அப்ப அவரு சொன்ன கருத்துகள் பிழை இல்லையே. அதுக்கு பிறகு என்ன செஞ்சாங்க? அவரை ஜெயில விட்டு வெளியே போட்டான். இந்த சஹாபாக்கள் காலத்திலேயே இந்த குர்ஆன்ல இருக்கக்கூடிய லபுல்களுக்கு சஹாபாக்களுக்கு விளக்கம் வழங்கலன்னு சொன்னா இப்ப உள்ளவங்க எப்படி குர்ஆனுக்கு விளக்கம் சொல்றேன்? இப்ப உள்ளவங்க சஹாபாக்கள் காலத்திலேயே அந்த நிலை. ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அஸ்ஸலாத்து அன்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்புசிஹிம் என்ற ஆயத்துக்கு சூரத்தே அபூபக்கர் நாயகம் தான். அபூபக்கர் நாயகம் அந்த ஆயத்து பூராவையும் தன்னுடைய வாழ்க்கையிலே எடுத்திருந்தார்கள் என்பதற்கு உதாரண புருஷர் அவர்கள்தான், வேற யாரும் கிடையாது. மற்றவங்கள்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இருக்கும், இவங்கள்ட்ட அது கிடையாது. நாங்களை பற்றி பேசுறேன்னா ஏராளமாக தாராளமாக பேசிக்கொண்டு போகலாம். அந்த அடிப்படையில் தான் அபூபக்கர் நாயகம் இருந்தாங்க. அவங்க கூட ஒரு கட்டத்தில் அப்பா என்ன சூரத்து அமியத்து சாலுள்ள வரக்கூடிய வஹப்பா என்ற வார்த்தைக்கு இதுக்கு நான் விளக்கம் சொன்னா எந்த பூமி நான் வசிக்கிறதுக்கு இடம் கொடுக்கும், எந்த வானம் எனக்கு நிழல் கொடுக்கும் என்று சொன்னார்களாம். யார்? ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. எந்த நேரத்திலையும் ரசூலுல்லாவோட கூடி குலாவி நெருங்கி இருந்த சஹாபி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீட்டில் ஒரு கழுதை இருந்துச்சு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியில் போயிட்டால் அங்கே ஓடும், அங்கே பாயும், அங்கே குதிக்கும், எல்லாம் செய்யும். ரசூலுல்லாஹ் வந்துட்டா என்ன செய்யும்? ஒரு மூளையில் போய்த்து பதுங்கி சும்மா அடாம அசியாமல் அப்படி உட்காந்து கொள்ளும். ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்த கண்ணியம் அது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவங்களுக்கு கொடுத்த கண்ணியம். மௌலானா அவங்க நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேனியில ஈ மொய்க்காது என்று சொன்னாங்க. வரலாறு சொல்றேன், ரசூலுல்லாஹ்வுடைய கௌரவம் எந்த அளவுக்குண்டா ஈ கூட அவங்களோட மேலையில என்ன செய்யாது மொய்க்காது. ரெண்டாவது அர்த்தம் என்ன தெரியுமா, ஈ கூட அவங்களுக்கு நோவினை செய்யாது என்பதுதான் அர்த்தம். ஏன் அது குர்ஆன் ஆயத்தை வழங்கி வச்சிருக்குது, இன்னல்லதீன யூதூன அல்லாஹ வ ரசூலஹு லானஹுமுல்லாஹு பித்துன்யா வல் ஆகிரா. அல்லாஹ்வையும் ரசூலையும் யார் நோவினை செய்கின்றானோ அவனை அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் சபித்து விட்டான் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லி வச்சிருக்கிறான். இப்ப அந்த ஈக்கி உள்ள அறிவு கூட இந்த மனுஷன்க கிடையாது. அது ரசூலுல்லாஹ் மீது நோவினை செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் அது என்ன செய்ய இல்லை, ரசூலுல்லாஹ் மீது பித்து மொக்கையில். அன்பார்ந்த சகோதரர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்தில் ஒரு கிராம பகுதிக்கு இமாம் ஜமாத் நடத்த ஒரு பள்ளியில் இமாம் ஜமாத் நடத்துறதுக்கு ஒரு ஆளை நியமிச்சிருந்தாங்க. ஒரு நாள் அந்த இமாம் கிபிலாவின் பக்கம் பார்த்து துப்பிட்டார். துப்பிட்ட உடனே ரசூலுல்லாஹ் இதை கண்டுட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கண்டுட்டாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் தொழுவிக்கிற மக்களுக்கு ஆர்டர் போட்டாங்க, நீங்கள் யாரும் அவரை பின்னால் தொழக்கூடாது, நீங்கள் யாரும் அவரை பின்னால் தொழக்கூடாது. இது இவருக்கு தெரியும். அப்போ இவர் தொழுவிக்க இமாமா நிற்க போகிற நேரத்தில் மக்கள் இவரை பின்னால் தொழுவுறை இல்லை, இவருக்கு சமாச்சாரம் என்னன்னு தெரியாது. ஏன் நீங்கள் எங்களை பின்னால் தொழுவுறத்துக்கு மறுக்கிறீங்க என்று கேட்ட உடனே அவர் சொன்னாராம், அவங்க மக்கள் சொன்னாங்களாம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உங்களுக்கு பின்னால் தொழவானும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படியா, அப்போ ரசூலுல்லாஹ்வை பற்றி விஷயத்தை கேட்டுருக்கோமே. இப்போ இவர் போனார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட, யார் ரசூலுல்லாஹ் மக்களை என்ன பின்னால் தொழவானும்னு நீங்கள் தடுத்திருக்கிறீங்களா தானே, ஓ ஏன் யார் ரசூலுல்லாஹ் தடுத்தீங்க, நீங்கள் அல்லாஹ்வை ரசூலையும் நோவினை செஞ்சு போட்டீங்க, இதுக்கு இவர் செஞ்ச வேலை என்ன, கிபிலாவின் பக்கம் துப்பினை தான், இதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, அல்லாஹ்வையும் ரசூலையும் நீ நோவினை செய்திருக்கின்றாய். ரசூலுல்லாஹ் ஏச பேச குறவுன்னு சொல்லல, கிபிலாவின் பக்கம் துப்ப வானம் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, இவரை துப்பிட்டார் அவ்வளவுதான். இதனால என்ன நடந்துக்கிறது, அல்லாஹ்வையும் ரசூலையும் நோவினை செய்திருக்கிறீர், இதனால தான் ஓட பின்னால நான் மக்களை தொலைவானும் என்று சொல்லியிருக்கிறேன். அன்பு சகோதரர்களே, இப்போ 99% இல்லை, லட்சத்துக்கு ஒண்ட தவிர மற்ற பள்ளி வாசலிலேலாம் ஈக்கிற பேசிமா மாதிரி யாரு ரசூலுல்லாஹ் நோவினை செய்யல, குறை சொல்றாங்க. எங்களை போல சாதாரண மனிதர், எங்களை போல சாதாரண மனிதா, எங்களை மேலாம் ஈ வஞ்சு மொட்டும், ரசூல்லாடைய மேனில ஈ மொச்சவே இல்லையே, ஏ ரசூல்லாவுக்கு நோவினை ஏற்பாடு போட்டும் பயந்து இதையே ஈ அறிஞ்சிருக்கின்னு சொன்னால் இவனுக்கு மண்டையில சரக்கு இல்லை, அவன் மடையனா இருக்கிறான், ஒன்றும் விளங்குதில்லை. மிம்பர் மேடை என்று சொல்லிட்டா ரசூல்லாவுடைய மிம்பர் மஸ்ஜித் நபவியில இருந்து வச்சுக்கொள்ளுங்க, இந்த மிம்பர் மேடையெல்லாம் அதனுடைய கிளைகள், அந்த மிம்பர் மேடைக்கு என்ன கௌரவமோ அதே கௌரவம் இந்த மேடைக்கு கொடுக்கப்பட வேண்டும், இந்த மேடைக்கு கொடுக்கப்பட வேண்டும். மௌலானா இருக்கிறாங்களா, ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன கௌரவம் கொடுக்கப்பட வேண்டுமோ அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். கியாமத்தினால் எந்த வரைக்கும் இந்த மௌலானாமார் வாராங்களோ அவங்களுக்கு அந்த கௌரவம் கொடுக்கப்பட வேண்டும். ஆனா இந்த மிம்பர் மேடையெல்லாம் நாடக மேடை, கொஞ்சம் மிம்பர்
அகலமா இருந்துட்டா அங்க இருந்து இங்க வருவான், இங்க இருந்து அங்க போவான், மறு அங்க இருந்து இங்க வருவான், சில காய் அப்படி காலாட்டுவான், இடது காலை காட்டுவான், சில நேரத்தில் அவன் அவரத்து கூட தெரியப்படும், அவரத்து கூட தெரியப்படும், கையை காட்டுவான் காலை காட்டுவான், மிம்பர் மேடையில் தம் அடிப்பான், இதால ஆவேசம் வார நேரத்தில் அசாவால அடிப்பான் மிம்பர்ல. இதெல்லாம் ஒழுக்கக்கேடுகள். இமாம்கள் சொல்லுவாங்க, மாவு கூட எரிக்கும் உப்பு குறைய போடும், ரொட்டி சுடுறதுக்கு மாவு கூட எரிக்கும் உப்பு குறைய போடணும், அதுபோல அமல் அமல் குறைய எரிக்கணும் ஒழுக்கம் கூட எரிக்கும், அமல் கூட குறைய எரிக்கணும் ஒழுக்கம் கூட எரிக்கணும். காரணம், ஒழுக்கம் இல்லாம ஆயிரம் ரக்காத்து தொழுதையும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆக அடுத்தது மௌலவியரால் பேசார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆன்மீகத்தை பத்தி, அவங்களுடைய ஆன்மீகத்தை. ஒருவன் ஆன்மீகத்தில் எந்த உச்சகட்டத்துக்கு போனாலும் ரசூலுல்லாஹ்வுடைய ஆன்மீகத்தை அறிந்து கொள்ள முடியாது. சொல்ல போனா எனக்கு ஏதாவது ஒரு பத்துவா கூட தந்துடுவான், அதனால அதுக்கு விளக்கம் சொல்ல வரல, அதுக்கு விளக்கம் சொல்ல நான் வரல. தனா பொத்ததல்லா பொக்கானகா பகௌசைனி அவ் அதுனா. ஒரு இடத்துல ஒரு ஆள் கேட்டாதான், ஒரு மாலவியிட்ட ஒரு பிள்ளை கேட்டுச்சான், இந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஹிப்பு தயாமுன ஃபீ ஷானி குல்லிஹி, எல்லா விஷயத்திலையும் வலத முற்படுத்துறதை தான் ரசூலுல்லாஹ் விரும்புகிறாங்க, கொடுக்குறதுல எடுக்கிறதுல குடிக்கிறதுல சாப்பிட்றதுல எல்லாத்திலையும் வலத முடிதான், நஜிஸ்களை கழுவுறது அதில் இதெல்லாம் இடத முற்படுத்துவாங்க. இப்ப கஃபத்துல்லாஹ் தவாப் செய்யறது நல்ல விஷயம் தானே, நல்ல விஷயம் தானே, நல்ல விஷயம். அப்ப அந்த நல்ல விஷயத்துல மட்டும் இடதால போறாங்க, வலதால போகணும் இந்த ஹதீதின் படிக்கு இடையாத இடையாத போறாங்க கேட்டான். சொன்னா நால வறுமை இல்லை, ரசூலுல்லாஹ் சந்திச்சு மண்ணாங்கட்டி இவர் சந்திப்பார்ன்றதுக்கெல்லாம் உத்தரவாதம், இந்த புள்ள அங்க வரும்ன்றதுக்கெல்லாம் உத்தரவாதம், மொக்குத்தனமான கருத்துக்கள். இதுக்கு காரணம் தெரியுமா, ஆத்மீக அறிவு கிடையாது. ஆத்மீக அறிவு இருந்திருந்தா இதுக்கு அவன் தகுந்த விளக்கம் கொடுத்திருப்பான். அன்பார்ந்த சகோதரர்களே, உலமாக்களுக்கு நான் சொல்லி வைக்கிறது, அந்த காலத்தில் இந்த தர்ஜுமாக்கள் ஒன்றும் இல்லை, தர்ஜுமத்துல் குர்ஆனும் இல்லை, அன்வாருல் குர்ஆனும் இல்லை, இன்னைக்கு வந்து இங்கே தமிழில் வந்து இன்றைக்கி தானே ஒன்றும் கிடையாது. ஒரு சிலது அரபு தமிழில் இருந்துச்சு, அதைத்தான் அந்த காலத்து உலமாக்கள் வச்சுக்கொண்டு பார்த்து கொண்டிருந்தாங்க. இன்றைக்கு எல்லாமே தமிழில் வந்து, பிக்கு சட்டமும் தமிழில் வந்து, குர்ஆனும் தமிழில் வந்து, ஹதீதுகளும் புகாரியா முஸ்லிமா எல்லாமே தமிழில் வந்தாச்சு. இப்ப தமிழை படிச்சு போட்டு அந்த குர்ஆனை பார்க்கிறவன் பார்த்து 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 வழிகட்டு போறதுக்கு வழி, வழிகட்டு போறதுக்கு வழி. இப்ப அவனை வழிகட்டில் இருந்து பாதுகாக்கிறது உலமாக்களுடைய பொறுப்பு. ஒன்று மட்டும் சொல்றேன், இளைய மின் துணியாக்கும் தலாது, உங்களோட துணியாவில் இருந்து மூன்று விஷயங்கள் எனக்கு உகப்பாக்கி வைக்கப்பட்டு உள்ளது. இந்த ஹதீத புத்தர் ஒரு சபையில் சொல்லிக்கொண்டு சொன்னாரா, ஆசைங்கிறது யாரைத்தான் ஒட்டுச்சு, இன்னாராக இருந்தாலும் சரிதான். அவர் இன்னார் என்று சொன்னது யாரு, ரசூலுல்லாஹ், படுபாவி
இன்னாராக இருந்தாலும் சரிதான் என்றாலாம். அங்கே ஒரு சாலிகான மனிதர் இப்புள்ள சாதாத்து மாற மாதிரி இல்லை, உடனே எழுப்பினாராம். ஏ, நீ என்ன பேசுகிறாய், உனக்கு மூளை இருக்கா? அவங்க அகப்பேடு சொல்லலையடா, குப்பி பேடு தான் சொல்லியிருக்கிறாங்க. நான் விரும்பினேன் என்று சொல்ல இல்லை, எனக்கு உகப்பாக்கி வைக்கப்பட்டு உள்ளது. அப்ப வேறு யாருனாலேயோ உகப்பாக்கி வைக்கப்பட்டுள்ள அர்த்தம், நான் விரும்பினேன் அர்த்தம் இல்லையே. மறுப்பு சொன்னாராம். இனி சபையெல்லாம் கழிஞ்சிச்சு, இவருக்கு கொஞ்சம் கவலை தான். ரோட்டில் போய் கொண்டு இருக்கிறாராம், பேட்டி வீட்டுக்கு போயிட்டாராம், தூங்கினாராம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடவுள வந்தாங்களாம், வந்து நீ கவலைப்படவானா, ஆள் முடிஞ்சு போச்சுட்டாங்களாம், நீ கவலைப்படவானா, ஆள் முடிஞ்சு போச்சுட்டாங்களாம். போகிற வழியிலே அவன் விழுந்து செத்து போனான், வீட்டுக்கு போய் சேரலை, வீட்டுக்கு போய் சேர இல்லை. இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன், இந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்தில் எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களா, நீங்கள் தூங்கி எழும்புகிற நேரத்தில், தூங்கி எழும்புகிற நேரத்தில் பாத்திரத்தில் உடனே கையை போட்டு கொண்டு வந்து போட்டுறாதீங்க. வெளியில் கையை கழுகி போட்டு அந்த பாத்திரத்துக்குள்ள கையை போடுங்க. ஏன் தெரியுமா, உங்களுக்கு தெரியா உங்களோட கை எங்கெங்கெல்லாம் போச்சுட்டு, தூக்கத்தில் அங்கெங்கெல்லாம் போகும் தானே, எங்கெங்கெல்லாம் போச்சுட்டு உங்களுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் தூங்கி எழுப்பிட்டா உடனே அந்த கையை கொண்டு வைத்து தண்ணி பாத்திரத்தில் போட்டுறாதீங்க, வெளியில் கழுவுங்கோ கையெண்டாம். இந்த கதி உதஞ்சுனா, ஒரு ஆள் சொன்னான், உதஞ்சுனானா, ஏண்ட கை தூக்கத்தில் எங்கே இருக்குது எனக்கு தெரியும் என்றானா, ஏண்ட கை தூக்கத்தில் எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியும் என்றானா, கிண்டல் பண்ணினாலாம் ஹதீதை. அடுத்த நாள் எலும்புக்குள்ள அவர கை மணிக்கட்டு அந்த விரலில் இருந்து இதுவரையும் துபுரில் நுழைஞ்சி அதோடு எழுப்பினாலாம், துபுருண்டனா பிந்து வாரத்தில் நுழைஞ்சி அதோட எழுப்பினாலாம் காலையில். எப்படி ஹதீத கிண்டல் பண்ணினத்துடைய விபரீதம் எங்க போயிருச்சுன்னு பாருங்க. அது மட்டும் இல்லை, ஒரு ஷேக் இருந்தாங்களாம், ஒரு பாப்பாவும் மகனும், பாப்பாக்கு இந்த ஷேகமார் மீது எல்லாம் எந்த விதமான தொடர்பு கிடையாது, ஒன்றும் இல்லை, அவங்கள கிண்டல் பண்ணுறது அவனுக்கு வேலை, கிண்டல் பண்ணுறதா அவனுக்கு வேலை. அப்போ மகன் ஒருனா அவருக்கு நல்ல பிள்ளை, அவர் ஒரு ஷேகட்டை, அவருக்கு ஒரு ஷேக் ஒன்று இருந்தால் போயிட்டு வந்தாராம், போயிட்டு வந்த பாப்பா கேட்டாராம், ஓ ஷேகட்டை போனியே, என்னத்தையடா கண்டாய், என்னடா கிடைச்சிச்சு, இப்போ சொல்கிறதானே, அந்த ஜியாரத்துக்கு போகிறீங்க, தேவட்டகாஜியாரத்தை தமிழிக்காரன் தொகுதிக்காரெலாம் கேட்பான் இல்லையா, கூட்டாளி மாதிரி அங்கே போனியேடா இங்கே போனியேடா, உனக்கு என்னடா கிடைச்சிச்சு, இன்னும் கிண்டல் பண்ணி கேட்குறதானே, அது மாதிரி பாப்பா கேட்டாரா மகான்கிட்ட. மகான் சொன்னால், அவங்க ஒரு மிஸ்வா கொண்டு எனக்கு தந்தாங்க, அப்படியா, அதை கொண்ட 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 எடுத்தாராம், பிந்துவாரத்தில் குத்தினாராம், அதை கேவலப்படுத்தி பிந்துவாரத்தை போட்டோ இழுத்து பார்த்தா இழுக்கலாம், எத்தனையோ பேர் இழுத்து பார்த்தாங்க அந்த குச்சியை, சினோறு குச்சி, இழுத்து 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 பார்க்குறாங்க, கிடையாது கிடையாது. புறவு கொஞ்சம் நாளை புறவு அவனோட வகுத்தில் ஒரு புள்ளை தரிச்சான், அந்த குச்சால் புள்ளிய ஒன்று தரிச்சு அந்த புள்ளியை பெற்று அதை கொண்டு போட்டானா, ஆம்பளை புள்ள போடுறது இருக்கியா, கேவலமே புள்ளிய கொண்டானா, கொண்டு போட்டு அவளையும் செத்து போனானா. சமீப காலத்தில் ஒருத்தர், பேரெல்லாம் சொல்ல மாட்டோம், உங்களுக்கு எல்லாம் விலங்கு கிழங்கெல்லாம் இருக்கும், சரியா நான் சொல்ல மாட்டேன், ஒளிமாறையும் நபிமாறையும் கிண்டல் பண்ணி பேசி கொண்டிருந்தவர் டொய்லெட்டில் உழுது சேர்த்து போனார், டொய்லெட்டில் உளுந்து செத்து போனார். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ஒளிமாறு நபிமாறு உடைய விஷயத்தில் கொஞ்சம் நாங்கள் இதாக இருக்கணும். ஒரு கூட்டம் முதர்ரிசி மஸ்ஜிது லாகூத்தை அப்போ வெட்டிட்டாங்க, சுபஹான மௌலூதில் முதர்ரிசி மஸ்ஜிது லாகூத்தை வெட்டினாங்க. லாகூத்துங்கிறதுக்கு விளக்கம் தெரியாது, அதனால் ஏன்னா அன்னாசு அதாவும் லிமா ஜஹிலு தானே,
தனக்கு எது தெரியாதோ அதுக்கு தான் விரோதி. சரியா? இப்ப என்னவா நூறா நீரா வாதாடுறவங்க இப்ப மௌலூத் ஓதுற, ஆனா முதலாவது காயத்தை ஓதுற இல்லையா? ஏ அதுல அவ்வளவு மகளக்கல்லாகனூர் முகமதின் சொல்லலாம்னு வந்திருக்கு இல்லையா? அது வாரதுனால முதலாவது காயத்து ஓதுற இல்லை. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த சமுதாயத்துடைய நிலையை பார்க்கிற நேரத்தில் ஒரு பக்கம் சிரிக்கிறதா அல்லது அழுகிறதா என்ற பிரச்சனை தான் எங்களுக்கு இருக்கு. அதனால் எல்லாம் வரும், நாங்கள் எதையும் காதல எடுக்கப்படா. சில பேர் இஞ்சால எழுத்து இஞ்சால விடணும், சில நேரத்தில் இஞ்சால வராமல் நின்றும் நடுவில். அதனால் இதால் எடுக்கவே கூடாது. நீ ஓண்ட போக்குள்ள போய்கொண்டே ஏறி ஒன்றை மட்டும் முடிச்சு கொள்றேன். ஹாரூன் ரஷீது மன்னருடைய காலம், புஹுலுல் மக்தூம் போனாங்களாம். அவர் ஹாரூன் ரஷீது மன்னருக்கு துனியாவையும் எடுக்கணும் ஆகரத்தையும் எடுக்கணும், ரெண்டையும் சேர்த்து விட்டா மிச்சம் நல்லம் அப்படி யோசிச்சாராம். இது புஹுலுல் மக்தூனுக்கும் கஷ்புல விளங்கிருச்சு இப்படி யோசிக்கிறாருன்னு. உடனே போனாங்களா ஹாரூன் ரஷீது மன்னருக்கு, அங்கே முத்த வெளியிலேருந்து இப்படி பார்த்தாங்களாம் அவரை, கோட்டையை அவரை மாளிகையை பார்த்தா ஒரு பெரிய தூண் ஒன்று இருந்துச்சான், பெரிய தூண் நீட்ட தூண் ஒன்று கீழே போட்டு வச்சிருக்கி. ஹாரூன் ரஷீது மன்னர் விலாயத்துடைய மனிதர், ஒரு பக்கத்தால் பற்றி இப்படி தூக்கினாங்களாம், தூக்கி பண்ணிச்சான். அங்காள பக்கத்து போனாங்க, அங்காளுக்கு தான் தூக்கி பண்ணிச்சான். நடுவில் போய் தூக்கினாராம், தூக்க முடியலை, அது உட்காந்துட்டாராம். இது எல்லாம் ஹாரூன் ரஷீது மன்னர் பார்த்துட்டு இருந்தான். பார்த்துட்டு இருந்து கீழே இறங்கி வந்து, என்ன உங்களை பார்த்தனே தூணில் அந்த பக்கத்தை தூக்கினீங்க தூக்கிப்பட்டுது, அந்த பக்கத்தை தூக்கினீங்க தூக்கிப்பட்டுது, நடுவை தூக்கினீங்க தூக்க ஏழாம போச்சு, என்ன காரணம்? இந்த தூணை வச்சே உங்களுக்கு அறிவு புகட்டுறதுக்கு வந்திருக்கிறார். அது என்னது? நீங்கள் துனியாவையும் ஆகரத்தையும் ரெண்டையும் சேர்த்து எடுக்கலையா பார்த்தீங்க? அப்ப அந்த பக்கம் துனியா, இந்த பக்கம் ஆகிறோம், நடுவால பிடிச்சா தூக்கலாம், ரெண்டுல ஒன்றத்தான் எடுக்கலாங்க, ரெண்டையும் சேர்த்து எடுக்கலாது, ரெண்டையும் சேர்த்து எடுக்கலாது என்று சொன்னாங்களா? யாரு? புஹுலுல் மக்தூன். இதுக்கு யார் அவங்க? பார்க்கறதுக்கே அசிங்கமான ஒரு ஆள், மக்களே கணக்கெடுக்கிற இல்லை, சின்ன பொடியெல்லாம் போற நேரத்தில் கல்லடிப்பானுமோ அந்த நிலையில் இருந்தவங்க. ஆகவே சில சில ஒளி மாறு தங்களை காட்டிக்கொள்ளாமல் சும்மா அப்படி இப்படி தெரிவாங்க. அதனால் அவங்கள சாதாரண ஆட்கள் என்று இட போற்றப்படாது, அவங்க ஒளியுள்ளாவாக இருக்கலாம். ஆகவே எல்லா மனிதர்களுக்கும் கௌரவம் கொடுக்கறது எங்களை போக்காக இருக்கணும். இதை ஒன்றை மட்டும் முடிச்சுக்கல, சமீப காலத்தில் ஒருத்தன் பேசியிருக்கிறானா, எல்லாரும் இஸ்லாம் சாந்தி மார்க்கம் சமாதானம் என்று சொல்றாங்க. அப்படி ஒன்றும் இல்லை, இஸ்லாம் வாளாலே பரப்பப்பட்டது. அப்ப இஸ்லாம் அடிபிடி சண்டை, அதுக்குத்தான எல்லாத்துல அடிபிடி சண்டை. அவனை அடிக்கிறதும் இவனை அடிக்கிறதும் அவனை கொள்றதும் இவனை கொள்றதும் இதான மார்க்கம். அப்ப இன்னக்கல அலா ஹுலுக்கின் அலீம், நாயகமே நீங்க மகத்துவமிக்க குணாகுணங்களிலே இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்ன ஆயத்துக்கு என்ன பதில் சொல்றது? லாயது போகும் செய்யத்தை செய்யத்தி உலாக்கையாகு, நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு யாரும் தீங்கிழைத்து விட்டால் அதுக்கு பழிக்கு பழி போக வாங்க போக மாட்டாங்க, மாறாக தனக்கு தீங்கிழைத்தவன மன்னிச்சு போற்றுவாங்க என்கிறதுக்கு என்ன அர்த்தம்? இது போல குர்ஆன் ஆயத்துக்களை எல்லாம் இந்த வார்த்தை முறியடிக்கிறது. இவன் காபிரே அன்றி அவன் மூமினாக இருக்க முடியாது. ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, புதுசா எல்லாம் வரும், குல்லு ஜதீதில் லதீத், மக்துபா மக்துபா ஆபீஸ் புதிய பேர் அ இ உ ப பி பு ஒன்னு தெரியா, ஆ இ மறந்து போனான என்ன செய்யற, மறந்து போனா
அழிசவர் ஆ. அப்ப எங்களுக்கு சின்ன காலத்தில் லெப்பமார் ஓதி தந்தது இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு அப்படிதான் இல்லை. புதுசு எல்லாம் வந்த உடனே மக்கள் யோசிக்கிறாஹா நல்ல ருசியாயிருக்கு, குள்ளு ஜதீது லதீது, புதுசு புதுசாக வந்ததெல்லாம் மிச்சம் பார்க்கறதுக்கு இன்பமாக இருக்கும். ஆனால் உள்ளுக்கு ஒன்றும் கிடையாது, நரிபட்டையில் இனிப்பு பூசிற மாதிரி சூப்பி சூப்பி போக முடியாது. இனிப்பு முடிஞ்சோடனே அங்கால கசப்பு வந்துடும். அப்படித்தான் சில பேர் பக்கத்து பிள்ளை போட்டவங்கெல்லாம் தலையில் கையை வச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ ஓஹோ என்ன புள்ள ஓதல்லையே, என்ன புள்ள ஓதல்லையே, என்ன புள்ள ஓதல்லையே, இனி ஓத இல்லையே தான், இனி தலையில் கையை வச்சு என்ன செய்ய, பிள்ளைக்கு வயசு பேசுது. ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, புதுசு புதுசாக வரக்கூடியதெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி தள்ளி போட்டு எங்களுடைய சேகமார்கள், எங்களுடைய நாதாக்கள், எங்களுடைய முன்னையோர்கள் எதை எந்த வழியை காட்டி தந்தார்களோ அந்த வழியில் நாங்கள் நடந்து ஈடற்றம் பெறுவதற்குரிய எங்களுடைய நிலைகளை மாற்றிக்கொள்வோமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.